கோலி சச்சின் ரெண்டு பேர்ல உங்களை பொறுத்தவரைக்கும் யாரு பெஸ்ட்? கம்பாரிசனா முந்தைய தலைமுறைக்கும் அடுத்த தலைமுறையும் கம்பேர் பண்றோம், அதுவே பெரிய பிரச்சனை, அது பெரிய தப்பு. அது சமகாலத்தில் இருக்க போட்டியாளர்களை தானே கம்பேர் பண்ணணும். இவங்க சொல்ற மாதிரி கோலிக்கு இருந்த ஆப்ஷன்ஸ் இவ்வளவு வசதிகள்லாம் அங்கே சச்சின் கிடையாது. சச்சின் இருக்கும்பொழுது வந்து அம்ப்ரோஸ் பவுலிங் போட்டாரு, வால்ஸ் பவுலிங் போட்டாரு, மெக்ராத் போட்டாரு, வாசிங்கக்ரம் போட்டாரு, வக்கார் யூனிஸ் போட்டாரு, டொனால்டு போட்டாரு, இது மாதிரிலாம் வந்து சொல்றாங்க. இப்ப எல்லாம் இப்படி தூக்கி போட்டு அடிச்சு கொடுத்துட்டு இருக்காங்க, இப்பவும் பவுலருக்கு தான் செய்யறாங்க. டிஆர்எஸ் இருக்கிறதுனால இப்போ நீங்கள் விக்கெட் 50 விக்கெட் கொடுத்துட்டா கூட நீங்கள் டவுட்டாக இருந்தால் டிஆர்எஸ் வாங்கி அவுட் இல்லாமல் திருப்பி உங்களால் இன்னொரு சான்ஸ் கிடைக்குது, அப்போ அது கிடைக்காது அப்படின்ட்டாங்க. அதில் ரெண்டு விதமாக நம்ம பார்க்கணும். அப்போ டிஆர்எஸ் கிடையாது, ஆனால் பல நேரங்கள் அவுட்டையும் அவுட் கொடுக்காம அம்பேர் இருந்திருக்காங்க. விக்கெட் வந்து இப்போ சினிமா மாதிரி ஆயிடுச்சு, எஸ்பெஷலி ஐபிஎலுக்கு அப்புறம். நிறைய சிக்ஸ் போனில் 2020 மேட்சஸ் நிறைய அடிச்சாதான இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்க முடியுங்கிற மாதிரி விஷயம்லாம் 2020 கொண்டு வராங்க. 2020க்கான ஆடியன்ஸ் அதிகமாக உருவாகும் போது அவன் அதே கமர்ஷியலில் இன்டர்நேஷனல் மேட்ச்லையும் எதிர்பார்க்குறான். அப்போ இன்டர்நேஷனல் மேட்சையும் பேட்ஸ்மேனுக்கு சாதகமாக மாற்ற வேண்டிய ஒரு சூழல் உருவாகுது. இந்த காலகட்டத்தில் பெஸ்ட் வந்து கோலி தான். தனக்கு தெம்பு இருக்கிற வரைக்கும் நடிக்கலாம் அப்படின்னா அவங்க நடிச்சு தான் இருப்பாங்க. இப்போ விஜய் அஜித் விஜய் ரஜினி கம்பாரிசன் வரும்போது அதுதான். இப்போ ஏன் ரஜினி வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறார் அப்படின்னு சொல்கிறோன்னா, நான் ஏன் அக்செப்ட் பண்ணிக்கணுங்கிற கேள்வி, அவரோட கேள்வி நியாயமானது. ஏன்னா நான் நடிச்சு தான் இருக்கிறேன், நீங்கள் என்னோட அதிகமாக கலெக்ஷன் கொடுக்கலாம், என்னோட அதிகமாக சம்பளம் வாங்கலாம், அப்படியா என்னோட அதிகமாக கலெக்ஷன் கொடுத்துருவியா, என்னோட அதிகமாக சம்பளம் வாங்கிடுவேன், இப்போ நான் அடுத்த படம் கொடுக்குறேன் பாருங்கிற ஒரு போட்டியில் வரால் இருக்க முடியும். நான் அடிக்கடி சொல்லுவேன், ராஜா சார் வந்த காலகட்டத்தில் ரஹ்மான் வந்திருந்து, ரஹ்மான் வந்த காலகட்டத்தில் ராஜா வந்திருந்து இதே திறமைகளோடு இருந்திருந்தாங்கன்னா ராஜா சார் தான் ஆஸ்கர் அவார்டு வாங்கியிருப்பார், ராஜா சார் தான் உலக புகழ் பெற்றவராக இருந்திருப்பார். கரெக்டாக வணக்கம் விஷன். வணக்கம். ரீசெண்டாக விராட் கோலி போட்ட செஞ்சுரி வந்து 50 செஞ்சுரிஸ் போட்டு ஒரு புது ரெக்கார்ட் கிரியேட் பண்ணியிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் சச்சின் இதுக்கு முன்னாடி பண்ணியிருந்த 49 செஞ்சுரிஸ் இந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணியிருக்காரு. சச்சினுமே இப்போ மிகப்பெரிய வாழ்த்துலாம் தெரிவிச்சிருக்காரு. ஆனாலும் ஒரு சின்ன விவாதம் உருவாகிருக்குது. கோலி வந்து கம்மியான இன்னிங்ஸில், சச்சினோட கம்மியான இன்னிங்ஸ்லேயே வந்து ஒரு 50 செஞ்சுரிஸ் போட்டிருக்காரு. கோலி தான் பெரிய பேட்ஸ்மேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் சச்சின் இருந்த காலகட்டத்தில் வந்து நிறைய ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருந்தாங்க, நிறைய ஃபேக்டர்ஸ் இருந்துச்சு, அதையெல்லாம் தாண்டி சச்சின் பண்ணது தான் பெரிய ரெக்கார்ட். அண்ட் சச்சின் எப்போவுமே சச்சின் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு குரல்கள் இருக்குது. கோலி சச்சின் ரெண்டு பேரில் உங்களை பொறுத்தவரைக்கும் யார் பெஸ்ட்? ஆக்சுவலி கம்பேரிசனுங்கிறது வந்து நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை. கம்பேரிசனை முந்தைய தலைமுறைக்கும் அடுத்த தலைமுறையும் கம்பேர் பண்ணுறோம், அதுவே பெரிய பிரச்சனை, அது பெரிய தப்பு. அது சமகாலத்தில் இருக்க போட்டியாளர்களை தானே கம்பேர் பண்ணணும் இல்லையா? இப்போ ரஜினி கமல் இருக்காங்க, அவங்க ரெண்டு பேரும் கம்பேர் பண்ணலாம். ஆக்சுவலி அவங்க ரெண்டு பேரும் கம்பேர் பண்ணக்கூடாது, ஏன்னா ரெண்டு பேரோட ஸ்டைலும் வேறு. ஏன்னா இவருக்கு வேறு ஸ்டைல், ஒரு கட்டத்துக்கு மேலே ரெண்டு பேரும் வேறு வேறு ஸ்டைல் எடுத்துகிறாங்க. ஸோ அப்போ கம்பேரிசன் பண்ணுறது அப்போவுமே தப்பு தான். ரெண்டு பேரும் ஒரே வழியாக இருந்தால் தப்பு. பட் எனிவேஸ் ஒரே ஃபீல்டில் இருக்கிறாங்க. யார் படம் நல்லா ஓடுது, நீங்கள் எந்த வழியை தேர்ந்தெடுத்தாலும் ஓவரால் படம் ஓடுதா இல்லையா, யார் அதிகமாக ஹிட் கொடுத்துருக்காங்களாங்கிற ஒரு கம்பேரிசனில் அது வரும். விஜய் அஜித்தை கம்பேர் பண்ணலாம் கண்டிப்பாக. ரெண்டு பேருமே என்டர்டெய்னராக தான் இருக்க முயற்சி பண்ணுறாங்க. போது அவங்க ரெண்டு பேரும் கம்பேர் பண்ணால் தப்பே கிடையாது. இப்போ சிம்பு தனுஷை கம்பேர் பண்ணுறோம், விஜய் சேதுபதி சிவகார்த்திகேயனை கம்பேர் பண்ணுறோம், சமகால கம்பேரிசன் எல்லா காலத்துலையும் இருக்குல்ல. ஸோ அதில் பிரச்சனை கிடையாது. ஆனால் என்ன பண்ணிடுறோம், அடுத்த தலைமுறையோட கம்பேர் பண்ணிடுறோம். அடுத்த தலைமுறையினர் வந்து அவங்க பண்ண சாதனையை மிஞ்சும் பொழுதுலாம் தான் இந்த விவாதம் வரும். அடுத்த தலைமுறை வந்து நல்லா விளையாடி அவங்க வந்து கிரிக்கெட்டாக இருந்தாலும் சினிமாவாக இருந்தாலும் எந்த துறையாக இருந்தாலும் நல்லா பயணித்துட்டு இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. முந்தைய தலைமுறையினருக்கு ரசிகர்களாக இருந்தவங்களும் முந்தைய தலைமுறையினருமே இவங்களை வந்து சந்தோஷமாக தான் பார்ப்பாங்க. பட் எப்போ இவங்க பண்ண சாதனைக்கு இணையாகவோ அதை தாண்டுற சூழல் வரும்பொழுது தான் இங்கே ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸ் உருவாகுது, பெரிய விவாதம் உருவாகுது. ஸோ அடிப்படையில் அந்த யார் பெஸ்ட் அப்படிங்கிறத இப்போ சச்சின் விளையாட காலத்தில் விளையாடினா இப்போ சச்சின் பெஸ்ட்டா கங்குலி பெஸ்ட்டான்னு கேட்கலாம், இல்லை சச்சின் பெஸ்ட்டா டிராவிட் பெஸ்ட்டான்னு கேட்கலாம். சேவாக்கெலாம் ரொம்ப லேட்டாக வராரு. கங்குலி டிராவிட்டுமே வந்து 96ல தான் வராங்க. சச்சின் 80ஸ்லேயே விளையாடிட்டு இருக்காரு, புரியுதா? அதுக்கு முன்னாடி 7-8 வருஷம் முன்னாடி சச்சின் டீமுக்குள்ளே விளையாடிட்டு இருக்கிறாரு. அப்போது அந்த கம்பேரிசனே தப்பு தான். பட் எனிவேஸ் பீக்கில் ஒரே காலத்தில் ரெண்டு பேரும் பீக் பிளேயராக இருந்தவங்க, சச்சின் கங்குலி டிராவிட் மூணு பேருமே ஒரு தூண்களாக இருந்து விளையாடினா ஒரு நீண்ட காலம் அப்படி விளையாடிட்டுருக்காங்க. ஒரு 10 வருஷம் அந்த மாதிரி விளையாடிருக்காங்க குறைந்தபட்சம். 10-15 இயர்ஸ் ஒரே காலகட்டத்தில் விளையாடிருக்காங்கன்னா அந்த ஒரு கம்பேரிசன் வரலாம். அதுவும் இருக்க தான் செஞ்சது அந்த காலத்தில். பட் இந்த கம்பேரிசனை நம்ம எப்படி பார்க்குறதுங்கிறதே பதில், அதில் தான் பிரச்சனை உருவாகுது. ஸோ நம்ம கம்பேர் பண்ணவே கூடாது. அது நீங்கள் சொன்ன மாதிரி சச்சின் இருந்த காலம்,
இது கோலிக்கு இருக்கிற காலம். இது கால மாற்றத்தில் இதெல்லாம் நடக்க தான் செய்யும். புதுசு புதுசாக ரூல்ஸ் வரும். கேமுமே இப்போ கிட்டத்தட்ட கிரிக்கெட் வந்து இப்போ சினிமா மாதிரி ஆயிடுச்சு. எஸ்பெஷலி ஐபிஎலுக்கு அப்புறம் எப்படி நம்ம ஒரு 3 மணி நேரம் தியேட்டரில் போய் சினிமா என்ஜாய் பண்ணுறோமோ, அல்லது வீட்டில் வந்தால் டிவியில் உட்காந்து சண்டேலாம் உட்காந்து முன்னாடி டிவி பார்ப்போம் இல்லையா, மூவி பார்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி நைட்டு வேலையெல்லாம் முடிச்சு வந்தோம்னா 8 மணி ஐபிஎல் ஆரம்பிச்சு அது ஒரு 11 மணி வரைக்கும் ஒரு 3 மணி நேரம் நம்ம வந்து சினிமா பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அப்போ அதுக்கு என்டர்டெயின்மெண்ட் வந்து அதிகமாகும் போது அதுக்கு தான் அந்த சியர் கேர்ள்ஸ் ஆட விட்டுறது, இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் கிரவுண்டு சின்னதாக்குறது, நிறைய சிக்ஸ் போன் இல்லை 20-20 matches நிறைய அடிச்சாதானே இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்க முடிங்கிற மாதிரி விஷயம்லாம் 20-20 கொண்டு வராங்க. அப்போ என்ன ஆகுது, 20-20 ஆடியன்ஸ் அதிகமாக உருவாகும் போது அவன் அதே கமர்ஷியலை இன்டர்நேஷ்னல் மேட்ச்லேயும் எதிர்பார்க்குறான். அப்போ இன்டர்நேஷ்னல் மேட்சையும் பேட்ஸ்மேனுக்கு சாதகமாக மாற்ற வேண்டிய ஒரு சூழல் உருவாகுது. அதனால தான் இன்டர்நேஷ்னல் மேட்ச்லாம் பேட்ஸ்மேனுக்கு சாதகமாக மாறுதாங்க. நோபாலுக்கு ஃப்ரீ ஹிட் வருது. ஆரம்பத்தில் நோபாலுக்கு வந்து ஸ்டெப்பு ஓவர் ஸ்டெப் நோபாலுக்கு மட்டும்தான் ஃப்ரீ ஹிட் இருந்தது. இப்போ நீங்கள் ஃபுல் டாஸாக போட்டாலுமே அந்த நோபாலுக்குமே ஃப்ரீ ஹிட் வந்துருச்சு. டிஆர்எஸ் வந்துருச்சு, திடீர்னு சூப்பர் ஸ்டெப் திடீர்னு ஒன்று கொண்டு வருவாங்க. இந்த மாதிரிலாம் என்னென்னவோ அந்த கேமை இன்ட்ரெஸ்ட் ஆக்குறதுக்கான எல்லா விஷயங்களையும் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இது எல்லா காலத்துலையும் இருந்திருக்கு. இப்போ சச்சின் கவாஸ்கர்ட்ட போய் கேட்டால் என்ன சொல்லுவாரியோ, நாங்கள் இருக்கும்போது எல்லாம் கிடையாது, இப்போல்லாம் வந்து இவ்வளோ ரூல்ஸ் உங்களுக்கு ஈஸியாக ஆயிடுச்சு அதனால சச்சின் சாதனை போட்டார் கூட கவாஸ்கரே சொல்லலாம் இல்லையா, என்னோட சாதனையெல்லாம் சச்சின் அதனால தான் முடியாது கவாஸ்கர் கூட சொல்லலாம். ஸோ எல்லா காலக்கட்டத்தில் இது மாதிரி மாற்றங்கள் வந்துட்டு தான் இருக்கும். பட் என்னென்னா அந்தந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய சாதனையாளர்கள் அது எப்படிங்கிறத பார்க்கணும் ஒன்றை தாண்டி. பட் இந்த கம்பேரிசனை நம்ம வந்து பண்ணுறது தப்பு, அதை கம்பேர் பண்ணக்கூடாது நம்ம சொன்னால் கூட இந்த கம்பேரிசன் வரதான் செய்யும். அப்போ உட்காந்து நம்ம அனலைஸ் பண்ண வேண்டியது இருக்கிறது யார் பெஸ்ட்டு அப்படின்னு நம்ம போகிறத விட. இப்போ இவங்க சொல்கிற மாதிரி கோலிக்கு இருந்த ஆப்ஷன்ஸ் இவ்வளோ வசதிகள்லாம் அங்கே சச்சின் கிடையாது. சச்சின் இருக்கும்பொழுது வந்து அம்ப்ரோஸ் பவுலிங் போட்டார், வால்ஸ் பவுலிங் போட்டார், மெக்ராத் போட்டார், வாசிங் அக்ரம் போட்டார், வக்கார் யூனிஸ் போட்டார், டொனால்டு போட்டார், இது மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க. இப்போ எல்லாம் இப்படி தூக்கி போட்டு அடிச்சு கொடுத்துட்ருக்காங்க. இப்போவும் பவுலருக்கு தான் செய்கிறாங்க இல்லையா, எல்லா காலகட்டத்திலும் பெரிய பவுலர்கள் எல்லா கிரிக்கெட் டீம்லையும் இப்போவும் இருக்க தான் செய்கிறாங்க இல்லையா. பெரிய இப்போ பெரிய டீம் எடுத்துப்போமே, அந்த ஒரு 7 பெரிய டீம் நியூஸிலாந்து, இங்கிலாந்து, சவுத் ஆப்ரிக்கா, ஆஸ்திரேலியா, வெஸ்ட் இண்டீஸு, ஸ்ரீலங்கா, இந்தியா, இந்த மாதிரியான பெரிய டீம்களில் பாகிஸ்தான், எல்லா காலகட்டத்திலையும் பெரிய பவுல் அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி பவுலர்ஸ்கள் இருந்துட்டு தான் இருக்காங்க இல்லையா. அதை நம்ம வந்து அதை ஒரு காரணமாக சொல்ல முடியாது. ஒன்று சரி, இந்த மாதிரியான டிஆர்எஸ் இருக்குது. டிஆர்எஸ் இருக்கிறதுனால இப்போ நீங்கள் விக்கெட் 50 விக்கெட் கொடுத்துட்டா கூட நீங்கள் டவுட்டாக இருந்தால் டிஆர்எஸ் வாங்கி அவுட் இல்லாமல் திருப்பி உங்களால் இன்னொரு சான்ஸ் கிடைக்குது, அப்போ அது கிடைக்காது அப்படின்றாங்க. அதில் 2 விதமாக நம்ம பார்க்கணும். அப்போ டிஆர்எஸ் கிடையாது, ஆனால் பல நேரங்களில் அவுட்டையும் அவுட் கொடுக்காம 50 இருந்திருக்காங்க இல்லையா. இப்போ அவுட் 50 கொடுக்காம இருந்தால் கூட ஆப்போனன் டீம் வந்து கேட்டால் அது அவுட் ஆகிடுது. ஓகே, அப்போ அந்த வாய்ப்பு போயிடுது இல்லை. எல்லாத்துக்கும் மேல இவ்வளவு வாய்ப்புகள்ல இந்த மாதிரியான சாதகமான இந்த சூழல்ல சச்சின் வந்து 463 matches விளையாடி 49 செஞ்சுரி போட்டார். கோலி வந்து 291 மேட்ச் தான், கிட்டத்தட்ட பாதி, ஒரு 60% வச்சுக்கலாம் இல்லையா. அப்போ இது பெரிய விஷயம் இல்லை. அப்போ இதை நீங்கள் எப்படி மறுக்கிறது, இதை எப்படி மறுக்க முடியும். அதே மாதிரி 463 matches இவரும் ஆடி இதே இந்த சாதனையை முறியடிச்சிருந்தார்னா நீங்கள் வந்து இல்லை, அவர் அவ்வளோ விஷயம் இருக்கும்போதே 463 மேட்ச் அடிச்சிட்டாரு, நீங்கள் இவ்வளோ சாதகமான சூழலே 463 மேட்ச் தான் அடிச்சிருக்கீங்க அப்படின்னா நோ, சச்சின் தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிக்கிறான். சச்சின் பெஸ்ட் தான், பட் இந்த காலகட்டத்தில் இந்த சாதகமான சூழலில் கூட அவர் இதெல்லாம் பயன்படுத்தி ரொம்ப கம்மியான மேட்ச்ல ஆடிட்டாரு. 291 50 செஞ்சுரிங்கிறது பெரிய விஷயம். 13,794 ரன் அடிச்சிட்டாரு அவர். 463 மேட்ச்ல அடிச்சது 18,426 ரன் தான். ஒன்றே மேட்சை மட்டும் பேசிட்டு இருக்கிறோம். அப்போ இந்த காலகட்டத்தில் பெஸ்ட் வந்து கோலி தான். இன்னொன்று, எப்போவுமே ரசிகர்கள் வந்து உங்களோட எங்களை தான் பெரியால 90s kids 80s kids 90s kids 2K kids மோதிட்டே தான் இருப்பாங்க. நாங்கள்லாம் அந்த கதை சும்மா போயாங்க அந்த காலத்துலங்கிறது ஒரு கம்பேரிசன் இருக்க தான் செய்யும். இதை தவிர்க்க முடியாது, நம்ம அப்படி தான் பார்க்கணும். பட் நம்ம உட்காந்து இதில் யார் பெஸ்ட்டுங்கிற ஒரு அந்தந்த காலகட்டத்தில் அவங்க பெஸ்ட் அப்படிங்கிற ஒரு சூழலுக்கு வர அப்படிங்கிற ஒரு தீர்மானத்துக்கு வர தான் கரெக்டாக இருக்கும். ஓகே,
இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ரசிகர்கள் வந்து எப்போவுமே அந்த சண்டை இருந்துகிட்டே தான் இருக்கும். அவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க யார் எது ரெக்கார்ட் பிரேக் பண்ணாலுமே. எனக்கு என்னென்னா, இவங்க இந்த பர்சனாலிட்டிஸ் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களா? எனக்கு சச்சின் வந்து கோலி என்னை தாண்டிட்டாருங்கிறத சச்சின் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரா அப்படிங்கிற ஒரு க்வெஸ்சன் வந்து வருது. ஏன்னா பாராட்டியிருக்காரு, பாராட்டும் போதுமே கூட ஒரு அவர் சொன்ன இன்சிடென்ட் வந்து ஒரு சின்ன கான்ட்ரவர்சி ஆயிருக்கு. அவர் விளாட வந்த புதுசில் வந்து என் காலில் வேலை சொல்லிலாம் ப்ராங்க் பண்ணாங்க. பட் அப்படியான கோலி வந்து இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஆளாக இருக்காரு அப்படின்றது நிறைய விஷயங்கள் ஞாபகப்படுத்துது. ரஹ்மான் ஆஸ்கர் பாராட்டு விழா வந்து இளையராஜா பேசணுன்னு சொல்லிட்டு இந்த சீனியர்ஸ்க்கு வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறதுல பிரச்சனை இருக்கோ அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுது. கண்டிப்பாக சீனியர்ஸ்க்கு வந்து நாட் ஓன்லி ஜாம்பவான்களேன்னு விட்டுருங்களேன், ஜென்ரலாகவே மனித மனங்களுக்கே தன்னை ஒருத்தர் வெஞ்சுக்கிறாருங்கிறத அக்செப்ட் பண்ணுறது ஒரு பிரச்சனை இருக்கும். அதுதான் இயல்பு, நேச்சர் அதுதான். நீங்கள் அதெல்லாம் வந்து அவ்வளோ பெருந்தன்மையெல்லாம் வந்து இருக்க முடியாது. ரொம்ப எக்ஸப்ஷனலாக இருக்கலாம், ஒரு சில பேர் இருக்கலாம், நம்ம அதை தவிர்த்தலாம். மற்றபடி பெரும்பான்மையான யாருக்குமே அந்த ஒரு அவ்வளோ பெரிய அக்செப்டன்ஸ் வந்து அவ்வளோ ஒரு பெருந்தன்மை வந்து வராது இல்லையா? அப்போ அது இருக்காது. பட் அது நம்மளால் இதை ரிசீவ் பண்ண முடியல, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, கொஞ்சம் லைட்டாக பொறாமல் தான் அப்படின்னா கூட அதை வெளிப்படுத்தாமல் இருக்காமல் இருக்கிறது நல்லது. இப்போ நம்ம ஜென்ரலாக பேசிட்டு இருக்கும்போது இப்போ நானே சொல்லுவேன்ல, இந்த பையன் வந்து ஏன் ஷோவில் தான் ஃபஸ்ட்டு வந்து ஆங்கராக உட்காந்தாரு, இன்றைக்கி அவன் பெரிய ஆங்கராக ஆகிட்டான் அப்படின்னு நம்ம நான் சொல்லலாம். இல்லை என் கூட விஷன் டாக்ஸில் உட்காந்துருந்தவர் வந்து இன்றைக்கி வந்து பெரிய ஆங்கராக இருக்கிறான்னு நான் சொல்லலாம். அப்போ என்ன சொல்லுறது ஒருத்தர் இருப்பான் இல்லையா? கரெக்டாக. அப்போ யோ இவெல்லாம் வந்து முன்னாடி வந்து இப்போ நம்ம எல்லாம் சில ப்ரெஸ் ஷோவுக்கு ப்ரெஸ் மீட்டுக்கெல்லாம் போ சில இடங்களுக்கு போகும்போது நாங்கள் நான் சாதாரணமாக அந்த ப்ரெஸ் மீட்டுக்கு மைக்கை தூக்கிட்டு போனதை போகும்போது என்ன பார்த்தவங்கலாம், ஏ தம்பி எப்படி நல்லா இருக்கேன், நல்லா வந்துட்டேன் சூப்பர்னு பேசுகிறவங்கலாம் பார்க்குறோம் இல்லையா? அப்படி பெருந்தன்மையாக பேசுகிறவங்களும் இருப்பாங்க. இவங்கெல்லாம் நம்ம வரும்போது மைக்கை தூக்கிட்டு வந்தானுங்க, இன்றைக்கி வந்து இவங்கெல்லாம் இன்டர்வியூ பண்ணுறாங்க, இவங்கெல்லாம் பெரிய ஆட்களாங்கிற ஒரு மனநிலை வந்து இருக்கும் இல்லையா? பட் பெரிய இடத்துல இருக்கிறவங்க இதை சொல்லி காட்டும்போது இயல்பாக அவங்களுக்குள்ளே பேசும்போது, இப்போ கோலிக்கிட்ட சொல்லலாம், கோலி உனக்கு தனியாக பேசணும், கோலி உனக்கு ஞாபகம் இருக்கா ஃபஸ்ட் டே நீ வரும்போது உன்னை என் காலில் விழுந்து ப்ராங்க் பண்ண சொன்னாங்கல்ல, ஞாபகம் இருக்கா? ஆமாம் சார், ஞாபகம் இருக்குது. பட் அதுக்கப்புறம் இன்றைக்கி ஏன் சார் என் கண்ணு முன்னாடி முறியடிக்கல, உண்மையாக பெருமையாக இருக்கா தம்பி அப்படின்னு சொல்கிறது கோலி புரிஞ்சுப்பார். பட் பொது வெளியில் இருக்கிறவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க, அதுவும் நம்ம ஊரில் புரிஞ்சிக்க மாட்டாங்க. இந்த காலில் விழுறதெல்லாம் நம்ம ஊரில் காலில் விழுவதே ஒரு ஒரு காலில் விழுற கலாச்சாரமே தப்பு அப்படிங்கிற நம்ம ரெகுலராக பேசிகிட்டு இருக்கும்பொழுது என்ன காலில் விழாது என்ன என் காலில் கோழியை விழ சொல்லாங்கிற விஷயத்தை மேற்கோள் காட்டியிருக்க வேணாம். அது அவர் ஒரு இன்டென்ஷனோட தான் சொன்னாரா மீன் பண்ணி தான் சொன்னாரான்னு தெரில. ஏன்னா ராஜா சார் வந்து மனோபாலா அவர்கள் இறந்த பொழுது என்னைக்கா பார்ப்பதற்காக அந்த பிரிட்ஜுக்கு கீழே காத்திருந்தவர்களில் மனோபாலா ஒருத்தர் அப்படி ஆரம்பிச்சிட்டார். இப்போ எனக்கு உங்களோட ஞாபகம், நான் உங்களை பற்றி நாளைக்கு நீங்கள் நாளைக்கு ஒரு பெரிய ஜேர்னலிஸ்டாக நீங்கள் இருக்கும்போது நான் உங்களை பற்றி விஷன் பீட்டர் பற்றி பேசுங்க அப்படின்னா, பீட்டர் நான் முன்னாடி வேலை பார்த்த ஆஃபீஸில் முதல் நாள் வரும்போது என் பக்கத்தில் உட்காந்து பாவமாக ட்வீட் போட்டுட்ருப்பாரு அப்படின்னு ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோங்களேன், போட்டுட்ருப்பாரு. அதுக்கப்புறம் என் கூட உட்காந்து விஷன் டாக்ஸ் பண்ணார், இன்றைக்கு வந்து அவர் பெரிய ஜேர்னலிஸ்ட் ஆகிட்டார், உண்மையை பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொன்னீங்கன்னா, டேய் இதெல்லாம் இப்போ யார் கேட்டால் அவங்க பக்கத்தில் உட்காந்து வேலை பார்த்தா நீ சொல்லணுமான்னு வந்துடும். கரெக்டாக. அதனால் நம்ம அதை ரொம்ப கான்சியஸாக தவிர்க்கணும். அப்போ இதை நான் அந்த கான்சியஸ் இல்லாமல் ரொம்ப இயல்பாக சொல்கிறேன்னா, அல்லது எல்லாம் இப்படி வந்தவன் தானே அப்படிங்கிற எண்ணத்தோடு சொல்கிறேனாங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும். அப்போ சச்சின் எதில் சொன்னாருங்கிறது அவருக்கு மட்டும்தான் தெரியும் இல்லையா? அதை நமக்கு அவர் உள்ளே போய் நம்ம ஆராய்ஞ்சு அவர் எந்த மீனிங்கில் சொன்னார், எந்த உள்நோக்கத்தோட சொன்னார் நமக்கு தெரியாது. பட் அவரை தவிர்த்துருக்கலாம் ஒன்று. அட் த சேம் டைம் நீங்கள் கேட்ட க்வெஸ்சனுக்கு வரும்போது, இயல்பாகவே நம்ம ஊரில் மனிதர்களுக்கு யாருக்குமே இந்த மென்டாலிட்டி கிடையாது, அதாவது நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அப்படியே பெருந்தன்மையாக ஆகா என்னை தாண்டி விட்டா இன்னும் வாழ்த்துக்கள் வாழ்த்து சொல்கிறதுக்கெல்லாம் வந்து கிடையாது, அவ்வளோ பெருந்தன்மையோடு இங்கே யாரும் இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே. பட் சினிமான்னு வரும்போது பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு போட்டி மனப்பான்மை மெயின்டைன் பண்ணிகிட்டே இருந்தால் தான் நம்ம சஸ்டெயின் ஆக முடியும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுக்காகவும் அதை பண்ணுறாங்கன்னு எடுத்துக்கலாமா? அப்படி தான் பார்க்கணும். நீங்கள் கிரிக்கெட் வந்து பாருங்கள், இப்போ சச்சின் வந்து இன்னும் விளையாட்டு இருக்க முடியாது, அவர் ரிட்டையர்ட் ஆகிட்டார், அவர் டேடாக ரொம்ப வருஷம் ஆகிடுச்சு. இப்போ தான் வந்து நம்ம கோலி அந்த ரெக்கார்டு எல்லாம் பிரேக் பண்ணுற போது அவங்களால சமகால போட்டி காலங்காலமாக விளையாடிட்டே இருக்க முடியும், அவங்க 60 வயசு வரைக்கும் விளையாட முடியாது இல்லையா? அதனால் ஒரு கட்டத்தில் அவங்க ஒரு 15 வருடம் 20 சச்சின் நீண்ட காலம் விளையாடுறாரு வச்சுக்கோங்களேன், எல்லாருக்கும் அப்படி வாய்ப்பு அமையாது. அதிக வருடம் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டில் வந்து அதிக வருடம் விளையாடியவர் சச்சின் தான், அதிக ரன்ஸு, அதிக செஞ்சுரி, அதிக பவுண்ட்ரின்னு ஏகப்பட்ட ரெக்கார்டு வச்சுருக்காருனா நீண்ட காலம் விளையாடினார். பட் அதுக்காக அதுக்கப்புறம் அவரால் தொடர முடியாது. ஸோ அதனால் அவங்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லை, அதனால் அவங்க வேறு வழியை இல்லை, அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அடுத்தது வர்றவனை வந்து இவன் நல்லா விளையாட்டுருக்கான், இந்த பையன் நம்ம ரெக்கார்டெலாம் பிரேக் பண்ணிடுவானும் வேறு வழியே இல்லாமல் உட்காந்து ஆதங்கத்தோடு தான் பார்த்துட்டு இருக்கணும். என்னதான் விளையாடு, நானும் விளையாடுவேன்னு போட்டி போட முடியாது, என்ன அவர் ரிட்டையர்ட் ஆயாச்சு. பட் சினிமாவில் அப்படி கிடையாது, அப்படி ரிட்டையர்ட் ஆக முடியாது. மக்களாக ஒரு படம் சுத்தமாக ஓடலை, நம்மளால் ஓடாமல் போய் தான் ஃபீல்ட் அவுட் ஆகலாம். அப்படி இல்லைனா ரொம்ப வயதாகி நடிக்க முடியாமல் போகலாம். இந்த ரெண்டு தான் நடக்கும். ஸோ தனக்கு தெம்பு இருக்கிற வரைக்கும் நடிக்கலாம் அப்படின்னா அவங்க நடிச்சு தான் இருப்பாங்க. இப்போ விஜய் அஜித் ரஜினி கம்பாரிசன் வரும்போது அதுதான்.
இப்போ ஏன் ரஜினியை வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறார் அப்படின்னு சொல்கிறோன்னா நான் ஏன் அக்செப்ட் பண்ணிக்கணுங்கிற கேள்வி, அவரோட கேள்வி நியாயமானது. ஏன்னா நான் நடிச்சு தானே இருக்கிறேன். நீங்கள் என்னோட அதிகமாக கலெக்ஷன் கொடுக்கலாம், என்னோட அதிகமாக சம்பளம் வாங்கலாம். அப்படியா? என்னோட அதிகமாக கலெக்ஷன் கொடுத்துருவியா, என்னோட அதிகமாக சம்பளம் வாங்கிடுவேன், இப்போ நான் அடுத்த படம் கொடுக்குறேன் பாருங்கிற ஒரு போட்டியில் வரால் இருக்க முடியும். அப்போது சினிமாவில் அந்த அக்செப்டன்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாகும். இங்கேயாச்சும் வேறு வழி இல்லை. இப்போ நான் அந்த காலத்தை விளையாடிட்டு போயிட்டேயா, கவாஸ்கர், சச்சின், கோலி, கோலிக்கு அப்புறம் இன்னொருத்தர் வருவாப்பில் இல்லையா, பட் அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. இங்கே வந்து அந்த அக்செப்டன்ஸ் இன்னும் கம்மியாக இருக்கும் சினிமாவில். ஏன்னா அவங்களால சமகாலத்தில் இருக்கும் பொழுதே சொல்கிறாங்க. நான் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் தான் சொல்கிறேன், நோ ப்ராப்ளம், ஓகே, எல்லாரும் புரிஞ்சுப்பாங்க, மக்களும் புரிஞ்சுப்பாங்க. இப்போ நான் ஃபீல்டில் இருக்கும் பொழுதே வந்து என்னை தாண்டி போயிட்டே இருந்துங்கிறத வந்து மக்கள் அப்போ உன்னோட பெரிய ஆள் அவர் தான் சொல்லும்போது நான் எப்படி அதை ஏற்றுக்கணும்? ஏற்றுக்கணும் அவசியம் இல்லை, கிடையாது. நான் அந்த சமகாலத்த போட்டியில் இருக்கலாங்கிறது, போட்டியில் இருப்பேன் அப்படிங்கிறது நல்ல நல்ல அப்ரோச் தான். ஓகேவா? ஸோ அதனால சினிமாவில் அந்த அக்செப்டன்ஸ் இன்னும் கம்மியாக இருக்கும். இப்போ இந்த அக்செப்டன்ஸ் வந்து இவங்களுக்கே இல்லை, அந்த ஸ்டார்ஸ்க்கே இல்லை அப்படிங்கிறப்ப வந்து அந்த ரசிகர்கள்ட்ட நம்ம எப்படி எதிர்பார்க்க முடியும்? அப்போ அவங்களே தூண்டி விட்றாங்கன்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாமா? இதை தூண்டி விட்றாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம அந்த அளவுக்கு போக வேணாம். அவங்களுக்கு அந்த அக்செப்டன்ஸ் இல்லை, அது யாருக்குமே இருக்காது. உங்களுக்கு இருக்காது, எனக்கு இருக்காது, இது இவருக்கு இருக்காது, யாருக்குமே இருக்காது. அப்படிங்கும் பொழுது ஏன் நம்ம பிரபலங்கிட்ட மட்டும் அதை எதிர்பார்க்குறோங்கிறது தான் என்னுடைய கேள்வி. ஆனால் என்ன, பிரபலங்கள் பேசக்கூடிய எல்லா விஷயங்களுமே பெரிய விவாதமாக மாறும் பொழுது நம்ம அந்த இடத்துல இருக்கிறவங்க ரொம்ப கான்சியஸாக அந்த அக்செப்டன்ஸ் இல்லைங்கிறதே மனசுக்குள்ளே வச்சுக்கலாம். அட்லீஸ்ட் மேடை சினிமாங்கிறதே என்னங்க, மேடையில் வந்து நண்பர்களாக கட்டி பிடிச்சிட்டு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு போய் போயிட்டுருப்போம், அவ்வளோதானே, அவ்வளோதானே. இப்போ விஜய் வந்துட்டார், ஆமாம், அங்கே நான் அவரை பார்த்து தான் வளர்ந்தேன், அப்பாவோட ஷர்ட்டை பையன் போடணும் ஆசைப்பட்டது இல்லையா, ஒரு சூப்பர் ஸ்டார் தான் பேசிட்டு போயிட்டார்ல, உண்மையாக அவர் அப்படி நினைக்கிறாருன்னு யாருக்கு தெரியும், அவ்வளோதான், மேடையில் பேசிட்டு போயிட்டே இருப்போம், ஓஹோ பார்த்துடலாம் ஏங்கிற ஒரு போட்டியில் தான் அவர் இருப்பார். அப்படியே அப்படி எல்லாருமே வந்து அவர் முட்டுப்புள்ளி வச்சுட்டாரு தாராவாட்டு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அந்த மேடையில் அவர் பேசிட்டு போயிட்டார், அவ்வளோதான், அது மாதிரி பேசிட்டு போயிடுங்க. எதுக்கு ஒரு விவாதத்திற்கு உள்ளே வரணும் அப்படிங்கிறதான். இல்லைன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக, நோ, நீங்கள் எல்லாருமே நேரடியாகவே சொல்லுங்கள், அதை நான் இன்னும் ஆரோக்கியமாக பார்க்குறேன், அது ஆடியன்ஸ் இன்னும் என்ஜாய் பண்ணுவோம், இங்கே இருக்கக்கூடிய விஜய் தான் அடுத்த சூப்பர் ஸ்டார் அப்படின்னு வந்து எல்லாருமே சொல்கிறாங்க. ஒரு பட் நான் இருக்கிற வரைக்கும் நான் தாங்க சூப்பர் ஸ்டார், அந்த இடத்த நான் அவ்வளோ ஈஸியாக விட்டு கொடுக்க மாட்டேன். விஜய் உண்மையாக விஜய் படம் அதிகமாக ஓடுது, என் கடந்த படங்கள் என்னோட அதிகமாக கலெக்ஷன் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க, ஃபைன், அடுத்த படம் பார்ப்போம், நான் நடிச்சு தானே இருக்கிறேன், பார்ப்போம், இது ஒரு ஆரோக்கியமான போட்டியாகவே பரவாயில்ல. என்னுடைய தம்பி, என்ன பார்த்து வளர்ந்த தம்பி கூட நான் இந்த காலத்தை நான் நின்று போட்டி போட்டுறேன் பாருங்கள் அப்படின்னு பேசிடுங்க. அதை இன்னும் பயங்கர பாசிட்டிவாக பார்ப்பாங்க. இந்த ஏஜில் அவர் வந்து நேருக்கு நேராக போட்டி போடுறாரு பாருங்க, போது அது விஜயமே ஆரோக்கியமாக தான் பார்ப்பாரு. அது சிரித்தே சொல்லலாம், வன்மமாக கோபமாலாம் சொல்ல வேண்டியதில்லை, சந்தோஷமாக தான் இருக்குது, மகிழ்ச்சியாக தான் இருக்குது. ஆனால் நானும் நடிச்சு தானே இருக்கிறேன், அந்த டைமில் என்ன நீங்கள் எல்லாம் அவர் தாண்டிட்டாருன்னு சொல்லும்போது அது எப்படி நான் அதை விட முடியும், அவ்வளோ ஈஸியாக இடத்த நான் விட, இன்னும் நான் 5 வருஷம் நடிப்பேன், இன்னும் நான் 10 வருஷம் நடிப்பேன், நான் நடிக்கிற வரைக்கும் நான் நம்பர் ஒன்னாக இருக்கிறதுக்கான எல்லா வேலையும் செய்வேன், ஓப்பனாக பேசிட்டு போங்க, அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்போ அந்த இந்த ரெண்டு மூடில் தான் வரணும், ஒன்று ஓப்பனாக அடிக்கணும், இல்லைனா வந்து பெருந்தன்மையாக பாராட்டுற மாதிரி பேசிட்டு போயிடணும். நடுவில் உட்காந்துட்டு இந்த ஓமைகள் சொல்லுவது ஏசுநாதர் மாதிரி ஓமை, ஓமையில் தான் சொல்லுவார் பெரிய ஏசுநாதர் அப்படிங்கிற மாதிரி ஒரு காமெடி இருக்குது, அந்த மாதிரி ஓமை பேசுவது அப்படியெல்லாம் வந்து தேவையில்லை. ஸோ அப்படி ஓமையாக பேசும்போது இவர் யாரை சொல்கிறார், எதுக்கு சொல்கிறார், ஏன் இப்படி சொல்கிறாரு, ஏன் இப்படி வன்மா பேசுகிறாருங்கிற ஒரு ஒரு விஷயமெல்லாம் ரஜினி அவர்கள் மேலே வந்துச்சு இல்லையா. அப்போது ஆடியன்ஸ் வந்து தூண்டி விடுறாங்க அப்படிங்கிறத தாண்டி அவங்க அதை அப்படி பேசும்பொழுதோ ஓமையாக பேசும்பொழுதோ ஓகே, நம்மளால் விட்டு கொடுக்க தயாராக இல்லை, அப்புறமே விட்டு கொடுக்கணுங்கிற ஒரு மனநிலைக்கு தானே வருவாங்க. ஸோ ஆடியன்ஸ் மேலே இந்த ஆடியன்ஸ் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற இந்த பழியை வந்து நம்ம தூக்கி போட வேண்டிய அவசியம் இல்லை. பட் நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி ஃபேக்ட் என்னென்னா, இப்போது சச்சின் சொல்கிறார்ல, கோலியினுடைய ரெக்கார்டை பிரேக் பண்ணது என் கண்ணுக்கு முன்னாடியே எங்கள் இந்த மும்பை மண்ணிலே ரெக்கார்டை பிரேக் பண்ண ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, நான் அதை பெருமிதத்தோடு பார்க்குறேன், சந்தோஷம். என்னை விட இந்த விஷயத்தில் கோலியினோட ரெக்கார்டை பிரேக் பண்ணதில் என்னை விட வேறு இந்தியரும் வேறு எந்த ஒரு இந்தியனும் என்னை விட அதிகமாக மகிழ்ச்சி அடைய முடியாது அப்படிங்கிறத ஒரு பெருந்தன்மையான, அதை ஆரம்பிக்கும் போது காலில் விழுந்த மேட்டர் ஆரம்பித்தா கூட முடிக்கும்போது ரொம்ப பெருந்தன்மையான ஒரு விஷயமாக தான் முடிக்கிறார். ஸோ அந்த நிலைக்கு முந்தைய தலைமுறை கலைஞர்கள் வரணும், ரசிகர்கள் மேலேயோ இல்லை ஃபாலோவர்ஸ் மேலேயோ பழிய போடக்கூடாது, அந்த இடத்துக்கு வரணும் தான். அக்செப்ட் பண்ண முடியாதுங்கிறது தான் ஓகே தான், இல்லை நான் சொன்ன மாதிரி சும்மா மேடைக்காவது நடிச்சுட்டு போங்கிறது ஓகே தான், அல்லது நேரடியாகவே சவால் விடுங்க, நேரடியாகவே நான் போட்டியில் இருக்குன்னு சொல்லுங்கிறது ஓகே தான். பட் அதெல்லாத்தையும் தாண்டி அக்செப்டன்ஸ்க்குள்ளே வந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ரேராக சில பேருக்கு இருக்குது அந்த அக்செப்டன்ஸ், அந்த ஏரியாவுக்கு வர்றது தான் இதுக்கு சுமூகமான முடிவு. ஓகே, ஏன்னா உள்ளுக்குள்ளே சஞ்சலம் இல்லை, நான் நேருக்கு நேராக போட்டி போடுறேன்னு சொல்லி, நான் சொன்ன மாதிரி நேருக்கிறவே சொல்லிடுங்களேன் சொல்லி போட்டியில் தோத்தாலும் பிரச்சனை தான், என்ன பெருசாக போட்டி போட்டால் உங்களை தோத்துட்டான்னு வரும் அடுத்தது, அது ஒரு பிரச்சனை. இப்படி ஓமையாக பேசிட்டு மறைமுகமாக பேசிட்டு வந்து போனாலும் வரக்கூடிய விவாதம் ஒரு பிரச்சனை, இல்லாது வெளியே வேணும்னே பெருந்தன்மையை பாராட்டிட்டு உள்ளுக்குள்ளே அது பெரிய மன உளைச்சல் இல்லையா. அப்போ இவ்வளோ விஷயம் எதுக்கு? முந்தைய தலைமுறையினர் வேறு வழியே கிடையாது, அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஏனென்றால்
அடுத்த தலைமுறையினர் எப்பொழுதுமே நம்முடைய சாதனையை விஞ்சிக் கொண்டே செல்வார்கள். அவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் அதிகம், வாய்ப்பு அதிகமாக இருக்குது. உங்களுக்கு கிடைச்ச சச்சினுக்கு கிடைச்ச ஃபுட்டு கிடையாது, கோலிக்கு கிடைக்கிறது. கோலி வந்து எங்கேயோ இம்போர்ட் பண்ணி ஒரு ட்ரிங்க் ஒரு தண்ணியே அப்படி தான் குடிக்கிறாரா? அப்போ ஏன் இவ்வளோ ஃபிட்டாக இருக்காரு? சச்சின் இவ்வளோ ஃபிட்டு கிடையாது. முன்னாடி எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது அந்த சச்சின் அந்த 90s 96 அந்த டைமில் அந்த பீரியட் 2000 பீரியடில் இந்தியன் டீம் ஆடிட்டு இருக்கும்போது யாரெல்லாம் ஃபிட்டாக இருக்கிறாங்க, யாரெல்லாம் அவங்க வெயிட்டு ஹைட்டுக்கெல்லாம் கரெக்டாக இருக்குன்னு பார்க்கும்போது ரெண்டே ரெண்டு பேர் தான் கரெக்டாக இருந்தாங்க. ஒன்று குருவில்லான ஒரு பவுலர் இருந்தார், அபை குருவில்லான ஒரு பவுலர் இருந்தார், நம்ம ஜோசப் குருவில்லா மாதிரி அவர். அப்புறம் முகமது அசாருதீன், இவங்க ரெண்டு பேர் தான் வந்து கரெக்டாக ஃபிட்டாக இருக்காங்க, ஹைட்டும் வெயிட்டுக்கெல்லாம் ஹிட்டாங்க. வேறு எல்லாருமே 5-5 கிலோ அதிகமாக இருந்தாங்க. சச்சின் 5 கிலோ அதிகமாக இருந்தார். இயல்பாகவே அவங்க அவங்க வெயிட் அதிகமாக. இப்போ நம்ம ரோஹித் அது மாதிரி நிறைய பாடி ஷேமிங் பண்ணுற மீம்ஸ்லாம் பார்க்குறோம் இல்லையா? பட் ஒரு பிளேயருக்கு அந்த ஃபிட்னஸ் ரொம்ப முக்கியம். ஆனால் இவ்வளோ ஃபிட்னஸாக இருக்கிறதுக்கான உடற்பயிற்சி கூடங்களோ இல்லை இவ்வளோ டைட்டிஷியனோ நியூட்ரிஷனிஸ்ட்டோ இவ்வளோ அட்வைசஸோ இல்லை ஃபுட்டோ எடுத்துக்கிறது மாதிரியான ஒரு வாய்ப்பு சச்சினுக்கு இருந்ததுனா இல்லை, கோலிக்கு அது இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி சூழல், வாய்ப்பு, எல்லா விஷயத்துலையுமே உங்களுக்கு வாய்ப்பு அது. நீங்கள் உங்களை ஃபிட்டாக வச்சுக்கலாம், உங்களுக்கு எந்த விதத்துலையுமே நீங்கள் சாப்பிட்ட ஒரு ஃபுட்டு வந்து நீங்கள் ரொம்ப கவனமாக அந்த ஃபுட்டை எடுத்துக்கிட்டு அடுத்த நாள் உங்களுக்கு சின்ன தலைவலி கூட வராத அளவுக்கு அதில் கான்சென்ட் பண்ண முடியும். எக்ஸப்ஷனாக வர்றதை தாண்டி அதில் நீங்கள் பெருசாக ஃபோக்கஸ் பண்ண 90% உங்களால் வந்து அதுக்கு அதுக்கான நல்ல ரிசல்ட் என் ரிசல்ட் கிடச்சிரும். அந்த அளவுக்கு உங்களுக்கு சூழல் அமைஞ்சிருக்கும். முன்னாடி அது கிடையாது. முன்னாடி அவங்கெல்லாம் விளையாடும் பொழுது இவ்வளோ கம்ஃபர்டபுளாக போனாங்களா, இவ்வளோ இவ்வளோ வருமானம் ஐசிசிக்கு இருக்குது, இவ்வளோ வருமானம் பிசிசிக்கு இருந்ததா இல்லையா, இதெல்லாம் இருக்குல்ல. ஸோ அதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு ஒரு பிளேயர் இவ்வளோ சம்பளம் இருந்ததா, இவ்வளோ வாய்ப்பு வசதி எல்லாம் சேர்ந்து தானே ஒருத்தரோட விளையாட ஊக்கமளிக்கும். ஸோ இந்த வாய்ப்பெல்லாம் பயன்படுத்தி நம்முடைய அடுத்த தலைமுறை நம்ம விஞ்சுவது விஞ்சுவது தான் நடக்கும் அப்படிங்கிறத உணர்ந்து கொண்டாலே போதுமானது. ஸோ அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்போ ராஜா சார் வந்து உணர்ந்துக்கிட்டாருன்னா நம்ம அதை, ஆமாம் ராஜா சார் அதை ஒத்துக்கிட்டார், ரகுமான் என்னோட பெரிய ஆளுங்கிறது. நம்ம அதை ராஜா சார் ஒத்துக்கிட்டா ராஜா சார் ரசிகர்கள் ஒத்துக்க போகிறதில்ல, இல்லை ராஜா சாரை ஒத்துப்பாருன்னா ஏன்னா ராஜா சார் எங்கேயுமே அதை ஒத்துக்கிட்டா தான் பேசுறது கிடையாது. ஏன்னா சமீபத்தில் ஒரு மேடையில் பேசும்பொழுது கூட எனக்கு இசையே பழக்கம் ஆயிடுச்சு அப்படின்னு ரகுமான் சொன்னாப்ல, ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே மேடையில், உனக்கு பழக்கம் ஆயிடுச்சு எனக்கு வாழ்க்கை ஆயிடுச்சு அப்படின்ட்டா. ஆமாம் புரியுதா? இல்லை ரெண்டு ஒன்று தானே, இல்லை ரெண்டு ஒன்று இல்லை அது வேற அப்படிங்கிற மாதிரி, பழக்கம் வேற வாழ்க்கை வேற இல்லை. அப்போ எனக்கு இசை தான் வாழ்க்கை, இசை தான் நாங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை அவர் மீன் பண்ணுற போது அவர் அதை அந்த இடத்த விட்டு கொடுக்க அவர் தயாராக இல்லை. அதுக்கு அவர் உரிமை இருக்கு. ஆனால் அவரும் இன்னும் போட்டியில் இருக்கிறார், இன்னும் இசை அமைச்சர் தான் இருக்கிற மாதிரி உரிமை இருக்குது. பட் அந்த அக்செப்டன்ஸ் வரணும். நான் அடிக்கடி சொல்லுவேன், ராஜா சார் வந்த காலகட்டத்தில் ரகுமான் வந்திருந்து, ரகுமான் வந்த காலகட்டத்தில் ராஜா வந்திருந்து இதே திறமையிலோட இருந்திருந்தாங்கன்னா ராஜா சார் தான் ஆஸ்கர் அவார்டு வாங்கியிருப்பார், ராஜா சார் தான் உலக புகழ் பெற்றவராக இருந்திருப்பார். கரெக்டா? எஸ்பிபி ஒரு மேடையில் சொன்னார், ராஜா மட்டும் நினைச்சிருந்தார்னா கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணி தேடி தேடி போய் மியூசிக் பண்ணணும்னு நினச்சிருந்தானா இன்றைக்கி உலக அளவில் அவரை மிஞ்சதுக்கு ஆளே கிடையாது. அவர் அதை பண்ண மாட்டார். அந்த மென்டாலிட்டின்னு ஒன்று இருக்குது. நான் எதுக்கே சும்மா அவங்ககிட்ட போயிட்டு ஹிந்தி படம் பண்ணுறேன், இங்கிலீஷ் படம் பண்ணுறேன், நான் எதுக்கு போகணும்? அது ஒரு பெரிய ப்ராசஸ்ங்க. உங்களை யாரும் கூப்பிட்டு தர்றதையும் தாண்டி நம்ம அதுக்கான சில வேலைகளை செய்யணும், ப்ரொமோஷன் பண்ணணும், நம்ம நம்மளே ப்ரொமோட் பண்ண வேண்டியது இருக்கு இல்லையா? அது கண்டக்டர்ஸ் இருக்காங்க, நிறைய விஷயம் இருக்குது. ஒரு இசையமைப்பாளராக வருவதற்கு ஒரு நடிகராகவும் இப்படி தான். தனுஷ் வந்து தன்னை ப்ரொமோட் பண்ணிக்க வேண்டியது இருக்குது. அப்படி பண்ணால் தான் அவர் ஹாலிவுட் படங்கள் நடிக்க முடியும், பாலிவுட் படங்கள் நடிக்க முடியும். அது அதற்கு ஒரு ஒரு பெரிய வேலை ஐடி விங் மாதிரி நம்ம பேசணும் இல்லையா? ஐடி விங் மாதிரி இதற்கு ஒரு தன்னை ப்ரொமோட் பண்ணுவதற்கு ஒரு பெருசாக வேலை செய்ய வேண்டியது இருக்குது. முன்னாடி நினச்சா கூட ப்ரொமோட் பண்ண முடியாது, அங்கே ஒரு ஃபோன் கால் தான் பண்ண முடியும் இல்லையா? நான் இருக்கேன் இருக்கேன்னு வந்து நான் வந்து இவ்வளோ மியூசிக் பண்ணியிருக்கேன் பாரு, இவ்வளோ இந்த கட்டு வைரல் ஆகுதுங்கிற பாரு மாதிரிலாம். அப்போ ராஜேஸ்வர் எங்கே போய் பண்ணுறது? அதை ஐடி விங் வச்சா பண்ண முடியும். படம் பார்க்குற ஒரே வழி தான், டிவியில் பார்க்குற ஒரே வழி தான். அதை தாண்டி வேறு யாருக்கும் பண்ண முடியாது. பர்டிகுலர் பர்சனுக்கு அனுப்பி விடலாம். அதையும் எப்படி அனுப்புறது? டேப் எடுத்து கொரியர் தான் அனுப்பணும். கரெக்டா? மெயில் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அப்படிங்கும் பொழுது அவங்க இப்போ அந்த வாய்ப்பே கம்மி. இன்றைக்கி டெக்னாலஜியில் இவ்வளோ பெரிய வாய்ப்பு வரும்போது, ஸோ அடுத்த தலைமுறை இது தாண்டி போயிடுவாங்கும் போது உனக்கு, ஆமாம் அடுத்த தலைமுறை தாண்டி தான் போவாங்கிற அக்செப்டன்ஸு வந்துடணும். ரஜினி அவர்களும் அதே அக்செப்டன்ஸு வந்துடணும், சச்சின் அவர்களும் அதே அக்செப்டன்ஸு வந்துடணும், கோலி அவர்களும் வந்துடணும். இன்னும் கோலி என்ன 35 வயசு ஆகிடுச்சு, எப்போன்னு சொல்ல முடியாது. அடுத்த வேர்ல்டு கப்பறையும் ஆடுவாரானே நமக்கு தெரியாது. ஏன்னா இன்னும் 4 வருஷம் இருக்குது. அந்த 4 வருஷம் இதே ஃபார்மோட இருந்தால் அந்த வேர்ல்டு கப் எப்போவுமே ரொம்ப நல்ல டீம் வேணும்னு நினைப்பாங்க. இதே ஃபார்ம் கண்டினியூ ஆனால் தான் அடுத்த வேர்ல்டு கப் ஆட முடியும். அது அதிகபட்சம் கடைசி மேட்சாக இருக்கும். ஸோ அதிகபட்சம் 4 வருஷம் தான், 39 வயசாயிடும். அதுக்கு மேலெல்லாம் விளையாடுவாரான்னு தெரியும். அந்த வேர்ல்டு கப்பரோட வெற்றியை கொடுத்துட்டு ரிட்டையர் ஆகுது அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இன்றைக்கு இருக்கலாம். ஆனால் அவர் இந்த 4 வருஷம் அப்படி இப்படியே விளையாடினா மட்டும்தான், கொஞ்சம் ஒரு மாதிரி ஆவரேஜாக விளையாடினா கூட ஏஜ் ஆகிடுச்சு வேணாம் அடுத்த பிளேயர் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி மூடுக்கு வந்துடுவாங்க. ஓகேவா? அப்போ கோலி ஒத்துக்கணும், நம்ம சாதனையும் அடுத்த ஜென்ரேஷனில் வர்ற ஒருத்தர் மிஞ்சிரும். அதுக்கான ஆளை இப்போவே பார்த்து வச்சுருங்க, இவங்க தான் ஆள், அனைமா கில்லாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி கூட நினைக்கணும். அதுதாங்க, அதுதான் அதுதான் ப்ராக்டிக்கலுங்கும் போது அந்த மூடுக்கு ஏன் வரமாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து நம்ம அதுதான் கேட்க வேண்டியது இருக்குது. அந்த மூடுக்கு அவங்க வந்துட்டாங்கன்னா ரசிகர்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவாங்க.
மாரி செல்வராஜ் அழகாக ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு, பெருமைகளும் சாதனைகளும் அடுத்த தலைமுறைக்கு கைமாறும் தருணம் அற்புதமானது. இதுதான் ஃபேக்ட். உண்மையாக அதை ஒரு அற்புதமான தருணமாக பார்க்கணும். இப்போ சச்சின் சொல்கிறது உண்மையாக இருந்து அவர் உண்மையாகவே அதை உணர்ந்து கொண்டிருந்தால் அந்த தருணம் அந் அது அப்படி தான், அது ஒரு அற்புதமான தருணமாக தான் பார்க்கணும். என்னுடைய சாதனைகளை என்னுடைய அடுத்த தலைமுறை என்னை பார்த்து வளர்ந்த, அதாவது கோலி செஞ்சுரியை போட்டுட்டு அந்த கலட்டி ஹெல்மெட்டை கழுதி சச்சின் கிட்டத்தட்ட ஒரு ஒரு பெரிய வணக்கமே வைக்கிறார் அந்த ஸ்டேடியத்தில் இருந்து. ஓகேவா, சச்சினுக்கு முன்னாடி அதை பண்ணுறது தன்னுடைய ஒரு மிகப்பெரிய பெருமையாக பாக்கியமாக கருதுகிறாரும் போது அடுத்த தலைமுறை அதை அப்படி தான் நினைக்கிறேன். அடுத்த தலைமுறை உங்களுடைய சாதனைகளை விஞ்சலாம், சினிமா நடிகர் உங்களுடைய கலெக்ஷன்ஸ் அதிகமாக வரலாம், உங்களோட அதிகமாக சம்பளம் வாங்கலாம், அது அவங்களுக்கு கிடைத்த வாய்ப்பு, அது அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. நமக்கு இவ்வளோ வாய்ப்பு கிடைச்சா நம்ம அந்த சாதனையை மிஞ்சிரும். அந்த அந்த எண்ணத்தோட இருக்கிறதுனால அவங்களுக்கு முந்தைய தலைமுறையினர் மேலே இருக்கக்கூடிய அவங்க மேலே எந்த கோபமோ எந்த வஞ்சமோ, ஏய் ஒன்று தனி டைம் பாருங்கிற போட்டி மனப்பறி அவங்களுக்கு வரப்போகிறது இல்லை. ஏன்னா அவங்க இந்தியன் கிரிக்கெட் டீமில் சச்சினுக்கு பிறகு வந்த எல்லாருக்குமே ரோல் மாடல் சச்சினாக தான் இருந்திருக்காரு இல்லையா. யுவராஜ் சிங்லாம் கோப்பையை வாங்கிட்டு கோப்பையை சச்சினுக்கு தானே வந்து அந்த மேன் ஆஃப் சீரீஸ்லாம் வாங்கிட்டு அவர் தான் டெடிகேட் பண்ணார். அப்போ அடுத்த தலைமுறையினர் அதில் தெளிவாக இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு இதில் எந்த இன்செக்யூர் ஃபீல் இல்லை. ஏன்னா அவங்க அதை தாண்டுறாங்க, அந்த சாதனையை தாண்டிடுறாங்க. உங்களை பார்த்தா வளர்ந்து எனக்கு உங்கள் சாதனையை மிஞ்சுவது அவங்களுக்கு வந்து சந்தோஷமாக இருக்குது இல்லையா. பட் முந்தைய தலைமுறையினர் இப்போ மாரி செல்வ சொல்கிற மாதிரி அந்த அடுத்த தலைமுறையினருக்கு அந்த சாதனை கைமாறும் பொழுது, அந்த கிரீடம் கைமாறும் பொழுது அந்த தருணம் ரொம்ப அற்புதமான தருணம் அப்படின்னு நம்ம வந்து உணரணும். அதை அவர்கள் உணர்ந்து விட்டால் இந்த பிரச்சனைக்கு எல்லாமே வந்து முற்றுப்புள்ளி வந்துடும் நினைக்கிறேன். ரொம்ப அழகாக சொன்னீங்க, அக்செப்டன்ஸ் அது ஒன்று தான் எல்லாத்துக்குமே தீர்வுன்னு சொல்லிட்டு ரசிகர்களுக்கும் சரி நம்மளுக்குமே ஒரு நிம்மதி மன நிம்மதி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ரொம்ப அழகாக சொன்னீங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆன்சர், ரொம்ப நன்றி. தேங்க்யூ.